நம்ம பேச உடைக்கிறாங்க ஒருத்தன். இதை பாருங்க, எப்பறா வெளியே வந்து. ஹாய் கைஸ், நான் உங்க ஹரி கேமிங். கைஸ் லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வந்து எங்கியும் டோடி கிராஸையும் டேம் பண்ணிட்டு வந்திருப்போம். ஸோ இந்த வீடியோல என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ரேவகர் தான் கைஸ் டேம் பண்ண போறோம். ஏன் ரேவகர் டேம் பண்ண போறோம்னா, இந்த மேப்புக்கு ரேவகர் ரொம்ப முக்கியம் கைஸ், ஓகேவா? ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். ஓகே, சேடல் எல்லாம் ரெடியா தான் வச்சிருக்கேன், ரேவகரோட செஞ்சு வச்சிருக்கேன் கைஸ். ஓ, என்கிட்டே இருக்கா? ஓகே நைஸ். மட்டன் மட்டும் எடுத்துக்குவோம். மட்டன் இருக்கா? மட்டனும் இருக்கா? ஓகே நைஸ். வாங்க எங்கே ஏற்றிக்குவோம், ஏன்னா இன்றைக்கும் நம்ம போயிட்டு மெட்டல் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுவோம், ஓகேவா? கொஞ்சம் ஹை லெவல் ரேவகர் மாட்டினா சூப்பராக இருக்கும். எந்த பாதையில் போகலாம்? மூணு பாதையில் போகலாம். சரி, ஸ்ட்ரேட்டாக போவோம். வாங்க, ஒரு 100 மேலே கைஸ் ரேவகர் கிடச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா அவனை வச்சு தான் நம்ம ப்ளூ ஜோனுக்கெலாம் போக முடியும். ரெட் ஜோனுக்கு போக முடியாது, ரேடியேஷன் டேமேஜ் சொல்லுவோம். ப்ளூ ஜோன்லேயே சில இடத்துல ரேடியேஷன் டேமேஜ் இருக்குது, ஓகே? ஸோ அந்த இடத்துக்குலாம் போக முடியாது. தேவகர் இதெல்லாம் ஸ்போன் ஏரியா தான். ஸ்டார்டிங்கில் நம்ம பேஸ் பார்க்கறதுல இருக்கலாம், மெகல சுரசெலாம் போனான்னு வச்சு. ஸோ அதுக்கப்புறம் பேஸ் கட்டின பிறகு இருந்து மெகல சுரசு எதுவுமே ஸ்போன் ஆகல. நம்ம இடத்த மார்க் பண்ணி வைக்கணும், ஏன்னா அது ஒரு நல்ல குட் ஐடியா ஆக்சுவலாக மார்க் பண்ணி வைக்கிறது. ஒன்றுமே இல்லையா? ஏய், அங்கே இருக்கானுங்க, இருக்கானுங்க, முன்னுக்கு இருக்கானுங்க ரேவகர். நைஸ் நைஸ் நைஸ். என்ன லெவலு? 80 100 போடு. 80 100 ரெண்டு இருக்கு, அது ரெண்டுத்தையும் தட்டி தூக்குறோம். ஓகே, எங்கே போகிறோம்? எங்கே போகிறோம்? ஐயோ, அவனே ஃபாலோ பண்ணியிருக்காங்க இவன். வேணாடா வேணாடா வேணாடா. ஐயோ, நீ இங்கே போதுடா, நீ இங்கே நில்றா. நீ என்னையை ஃபாலோ பண்ணு, என்னை ஃபாலோ பண்ணு, என்னை ஃபாலோ பண்ணு, என்னை ஃபாலோ பண்ணு. யாரை ஃபாலோ பண்ணியிருந்தான்? டோடிகிரேஸை ஃபாலோ பண்ணியிருக்கான் போல. ஓகே, என்னை விட்டுட்டு போகிறான் பார்த்தீங்களா ஸ்டார்டிங்லே, என்னை விட்டுச்சு. ஐயோ, இந்த பறவை வந்துருச்சா? இந்த புது பறவை வந்துடுதுங்க. இதை வேற டேர்ம் பண்ணோம். இதை டேர்ம் பண்ணுறது ஒரு தலைவலி பிடிச்ச வேலை, ரொம்ப கஷ்டமான வேலையும். ஏன்னா இதை டேர்ம் பண்ணுறது நிறைய கஷ்டம் ஆக்சுவலாக. சரி, இது கொண்டாச்சு. இங்கே ட்ராப் கட்டிட்டு. ஓகே சரி, இப்போ ட்ராப் கட்ட ஸ்டார்ட் பண்ணுவோம். ட்ராவகர் அங்கே தானே இருக்கானுங்க, இல்லை செத்துட்டானுங்களா? இப்போ தான் இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ட்ராப் கட்டிடலாம். வாங்க நைஸ், ரெண்டு ரேவகரையும் தட்டி தூக்குறோம் முடிஞ்சா, ஓகேவா? இங்கே வால் இல்லைங்க, வால் இங்கே இருக்கா? ஓகே நைஸ். ரேவகர் நிறையா தேவைப்படும் நம்மளுக்கு. ஏன் சொந்தமாக நடக்கிறான்? டி டி, எங்கடா போகிற? என்னங்க நடக்குது? டி, இங்கே நில்லுங்கடா, ஸ்டாப்பு. நம்ம டைனோ அப்பப்போ எங்கேயும் போகிறானுங்க என்னை விட்டுட்டு. ஏ, ஃபோலோ இருந்தானா? எனக்கு இந்த மாதிரி வைக்கிறது பிடிக்காது, நான் படியாக மாற்றிடுறேன் அதை. ஏன்னா படியாக மாற்றினா கூட பெட்டர் ஆக்சுவலாக, ஈஸியாகவே மாட்டிக்கும். ஓகே, வேலை செய்து. சரி வாடா, என்ன பண்ணணும்னா நம்ம போய் கூப்பிடணும் ரேவகரை. இருக்கானது இல்லையா? இருக்கானா இல்லையா? செத்துட்டு இல்லையா? ஆமாம், கொண்டுருச்சு போல. ரெண்டு பேர் இருந்தானுங்க. 80 100. ஏய், ஆமாம், கொண்டியா? இவன் என்ன லெவலு? 40 லெவல் தான். அவனுங்க இவன் கொண்டிருப்பானுங்க, நட போட்டிருந்தா காணுமே. ஐயோ, காணுமே, கொண்டான் போலுங்க. ஓ, கேஸ் கலெக்டரா? இதுவரை செய்யணுங்க, இதுவரை செஞ்சு நீங்கள் வைக்கணும். எதுனா பார்த்தேன், ரெண்டு ரேவகரை காணாமல் போயிட்டானுங்க. ரெண்டு ரேவகரை பார்த்தேன், காணாமல் போயிட்டானுங்க. எங்கன்னு தெரில, டாமை கொண்டான் போல. மேபி இருக்கலாம். சரி, ட்ராப்பை பிக் பண்ணு. ரெசண்டில் இதுதான் சூப்பரானது, பிக் பண்ணால் அப்படியே ஃபுல்லாக பிக் ஆகிக்கும். சரி, வேறு லெவலு தேடுவாங்க. ஆனால் 100 80ங்க ரெண்டுமே சூப்பரான லெவல் இருந்துச்சு போது. என்னது, கூடோவா? ஏய், இங்கே இருக்கானுங்க ரேவகர், இங்கே இருக்கான். என்ன லெவலு? ஓ, அந்த 80 100 இங்கே இருக்கானுங்களா? ஓகே ஓகே ஓகே, இங்கே இருக்கானுங்க, இங்கே இருக்கானுங்க. ஓகே நைஸ், ட்ராப்பை கட்டுட்டு அப்புனு. அவனுங்க வந்துட போகிறானுங்க, வச்சு செஞ்சிருவானுங்க. நீ வந்தானுங்க, கன்ஃபார்ம் வச்சு செஞ்சிருவானுங்க. ஓகே நைஸ்,
அவ்வளோதான். அந்த ரேவகர் ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்கானுங்களா? மூணு பேரா? இன்னொருத்த என்ன அதில் 60, 60, 80, 100. ஓகே, மூணு பேரையும் முடிஞ்சால் தட்டி தூக்குறோம். 60 சூப்பர் கலர், 60 செம்ம கலர். என்ன அடிங்க, என்ன அடிங்க, ஓ வா வா, என்ன அடிங்க, என்ன அடிங்க, அடிங்க, வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க. ஓ, செம்ம டேமேஜ் கொடுக்குறாங்க. ஐ, நான் மாட்டிக்கிட்டேன். ஆட்டாச்சே, தப்பு பண்ணிட்டேனே, தப்பு பண்ணிட்டேங்க, தப்பு பண்ணிட்டேன். ஒருத்தன ஒருத்த தான் மாட்ட வைக்கணும். கொஞ்சம் சிக்கலான செய்யுது தான். ட்ராப் கொஞ்சம் பெருசாக கட்டியிருந்தா நம்ம சான்ஸ்க்கு நிறையா இருந்திருக்கோம். சின்ன ட்ராப்பு, நான் மாட்டிக்கிறேன். அங்கே போகிறானே. ஏ, பாஞ்சு விழுந்துடுறா, ட்ராப்பில் விழுடா. 100 இவனா? இவனா 100ஆ? 100 தான் முக்கியமாக வேணும். ஏ, வாடா வாடா வாடா, உளுந்துரு உளுந்துரு, உள்ள உளுந்துரு, உள்ள உளுந்துரு, ரேவகர் உள்ள 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 உள்ள. ஏ, அழகா விளையாடுறான் ஒருத்தன். வா 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 வா, உள்ள 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 உள்ள, ரேவகர் உள்ள வாடா. ஐயோ, சாவடிக்க போறான் நம்ம டைனுவ. பிளட் டேமேஜ் ரொம்ப ஹெவியா உழுவுத. உள்ள வாடா, உள்ள வாடா, உள்ள வாடா. போச்சு 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 போச்சு, கஷ்டம். இது கொஞ்சம் பிரச்சனையா போயிட்டு இருக்கு. நமக்கு கொஞ்சம் டேஞ்சரஸாக இருக்கும், சாவ போகிறோம் மேபி. சரி, இவனை யூஸ் பண்ணிக்கோ, இங்கே ஒருத்தருக்கும் அலைய இவனை யூஸ் பண்ணிக்கிட்டு இவனை கடி கொடுவோம். அவனுங்களே இவனை கடிங்க, ரெடி, இவனை கடிங்க. நாம் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். முன்னாடி வரணுங்களே. இங்க ஏறு, இங்க ஏறு. உள்ள வந்துட்டது இல்ல. போச்சு போச்சு போச்சு, கடிச்சான் கடிச்சான் கடிச்சான். செத்துட்டேன் 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 செத்துட்டேன். அவ்வளவுதான். நம்ம புல்டாக் இருக்கேன், கொண்டுருவானே புல்டாக் வேற. ஐயோ ஐயோ, பேஸ் பக்கத்துல தான் இருக்கு, பிரச்சனை இல்ல, தப்புன்னு ஓடணும். நம்ம பேஸ் பக்கத்துலயே ரேவகர் இருக்கானுங்க, ஆனா என்ன லெவல்னு தெரியல. சரி, மொதல் நம்ம போய் லூட் எடுத்துருவோம். நம்ம லூட்டை உங்களை கொண்டுருமா? பேஸ் பக்கத்தில் இருக்குது, பெட்டர் கொண்டுடலாம். வாங்க வாங்க, நான் பேஸ் உடச்சிட போகிறானுங்க. என்ன லெவலும் தெரில. 35ஆ? அங்கே இருக்கிறவன் ஒருத்த 100, இங்கே ஒருத்த 100 இருக்கான், இங்கே ஒரு 100 இருக்குங்க. குட்டியும் இருக்கு போல, டிரைவர் குட்டி இருக்கமே காட்டுது. தேவகர் குட்டி, ஆங்கி குட்டி தான் ஒன்று இருக்குது. சரி, கிளைம் பண்ணி வைப்போம். ஆங்கி குட்டி தான் இன்னொன்று இருக்குது. தேவகர் காணுமே, ரேவகரா? இல்லை, ரேவகர் இல்லை. சரி, நம்ம அங்கே போவோம், இல்லாட்டி செத்துருவோம். நம்ம டைனோ புல்டாக்கு லூட் எடுக்கணும் போயிட்டு. இவன் கரெக்டாக இருப்பாங்க ரேவகரை உள்ளே தள்ளுறதுக்கு. இவன் கரெக்டாக இருப்பான், ஏன்னா இவன் சின்னதாக பூந்து வந்துடுவான்னு நினைக்கிறேன். அவன் பெருசாக இருந்தானா, என்னால் கரெக்டாக கூட்டு வர முடியல ட்ராப்புக்குள்ளே. அங்கே பாருங்க, அந்த புது டைனை பாருங்க, எங்கே தொங்கிட்டு இருக்கு பாருங்களேன். இப்போ எல்லா இடத்துலையும் தொங்கிட்டு இருக்காங்க. புல்டாக்கு புல்டாக்கு அடிக்கிறான்டா புல்டாக்கு. நீ வாடா புல்டாக்கு, முதல் என்கிட்ட புல்டாக்கு முதல் ஏறுறா ஏறுறா ஏறா. உன்னை காப்பாத்தான்டா இறங்கியிருக்கேன். ஏறுறா ஏறுறா. இப்போ ஒரு பயந்து ஓடுவானே, ஒருத்தன் பயந்து தளந்தைக்கு ஓடுறான் பாருங்க. ஏய், எனக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறீங்களாடி, ஓடிடுறா. இந்த பக்கிட்டா? ஓகே, ரேவகர் என்னாச்சு? ரேவகரை கொண்டியாடா புல்டாக்கு. இப்போ இங்கே தான் இருக்கான் ரேவகர், இங்கே தான் இருக்கான். என்ன பண்ணலாம்னா, மொதல் லூட் எடுக்க வேணாம், மொதல் அவனை ட்ராப்பில் போட்டுடலாம். 100 ஆள் இங்கே தான் இருக்கான், 100 இருக்கான் தானே.
ஓ இவன் வேற வந்துட்டானா? ட்ராப்ல போடுற, ட்ராப்ல போடுற, வாங்க ட்ராப் போங்கடா, ட்ராப் போங்கடா, ட்ராப் போங்கடா, வாங்க உள்ள உள்ள உள்ள. ஒருத்த மாட்டிட்டான், ஒருத்த மாட்டிட்டான், இன்னொருத்தர் மாட்டிட்டானா? எத்தனை லெவல் மாட்டிட்டான்? 60 மாட்டிட்டானா? 60 மாட்டிட்டான். செத்துற போகுது நம்ம டைனோப்ப. 60 கொன்னுடலாம்ப்பா. நச்ச டேர்ம் பண்ணலாம். 60 தான் அழகா இருந்துச்சு. 100 180. ஐயோ ஏறி வரலையே. ஓகே 80 உள்ள புந்துருச்சு, சூப்பரு. ஆனால் நம்ம செத்துருவோம் நினைக்கிறேன். ஓ செத்துருவாங்க. நான் அப்போ இறங்கினா பயமா இருக்கு, போட்டு தள்ளிடுவானுங்கண்ணே. 100 எங்க போச்சு தெரியல, 80 உள்ள மாட்டிக்கிச்சு. சரி இறங்கு இறங்கு, வேற வழியில் இறங்கணும்னா இல்லையா? செத்துட்டேன் செத்துட்டேன். ஆனால் 100 80 ட்ராப்பில் மாட்டிக்கிச்சு. இது போதும் படா, ஓடிய போவோம். ஏ புல்டோக்கு என்னடா பண்ணுற? ஏ புல்டோக்கு ஏன்டா இங்கே ஓடி வந்துடுற? புல்டோக்கு ஏன் இவ்வளோ தூரத்துக்கு ஓடி வர? யோ நம்ம டைனோ செத்துருவோம் நினைக்கிறேன். மட்டமானவங்க இந்த பறந்து பந்து அடிக்கிறவன் கூட்டு இல்லையா? ஓடி எங்க இல்லையா? செத்துட்டாங்க நம்ம டைனோ. சரி என்னோட டெட் போடி எங்க தெரியல வர்றது. ஃபர்ஸ்ட் டெட் போடி எங்க தெரியலங்க, அதில் தான் லூட் இருக்கு. ஐயோ இவன் ஒண்ணுல இந்த புதுல எனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குறான். எனக்கு ஆக்சுவலா பாருங்களேன் கொண்டான். இந்த புதுல எனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குறாங்க எனக்கு. ஏ நம்ம பேச உடைக்கிறாங்க ஒருத்தன், இதை பாருங்க. ஐயோ சண்டை போட்டு ஜெயிக்கணுங்க, அப்பதான் தப்பிக்கணும் முடியும் உங்ககிட்ட. ஏ கொண்டுடுறா அப்படியே அவனை. நான் சொல்லியிருந்தேன்ல ஸ்கோச்சர் இல்ல, அவனை டேர்ன் பண்றேன் ஸ்டார்டிங்லே, அதான் வந்திருக்கான் போலக. இந்த இடத்துல போய் ஸ்போன் ஆயிருக்கான். ஐயோ என்கிட்ட எதுவும் இல்லையே, இப்போ சண்டை போகிறது கூட எல்லா இடையும் அங்கே இருக்கு. சரி நான் ஏறி அடித்ததான் கரெக்டாக இருக்கும். அடிச்சு கொண்டுடுறடி, நான் ஏறி அடிக்கிறேன். தாவ போகிறான் இவனும். டே கொண்டுடுறா கொண்டுடுறா, அந்த பயமில் கொண்டுடுறா, டே கொண்டுடுறா கொண்டுடுறா. அவனுக்கு ஹெச்பி கூட விளக்கு தெரியலைங்க. சரி ஆச்சு ஓடுறான், நான் மைந்து மைந்து ஓடுறான், மைந்து ஓடுறான்ங்கிறேன். கொல்லுங்கடா கொல்லுங்கடா, பார்த்தீங்க சாவுடா. ஒரே பேச உடைக்காதடா, பேச உடைக்கிறாங்க. நாங்க அந்த பயோமினட் இந்த ரேவகரை டேர்ம் பண்ண வந்து நான் செத்துக்கிட்டே இருக்கேன். இப்போ எப்படியாச்சும் அந்த பயோமினை கொன்னாதாங்க நம்ம பேஸ் தப்பிக்கும். இல்லாட்டி பேஸ் செதறிடும். ஓகே மே, எப்படியாச்சும் அவனை கொல்லணும். கொன்னா மட்டும்தான் பேஸ் தப்பிக்கும். கத்தி எல்லாத்தையும் உடச்சி விட்ருவான். இங்கே போய் ஸ்போன் ஆயிருக்கான் எல்லாத்தையும். டே இவன் ஒண்ணுடா, டேய் நானே டென்ஷன்ல இருக்கேன்டா. டே ரைட்னோவா செத்துடுறா, செத்துரு செத்துரு. ஐயோ எப்படி சோதிக்கிறானுங்களே. பயம் பயம் பண்ண டேர்ன் பண்ணிடலாமா இன்னைக்கு வீடியோவில்? உன்னை டேர்ன் பண்ண லெவல் வேணும்ல, என்னால் டேர்ன் பண்ண முடியுமா? கன்னு இல்லையே, கன்னு இருந்தால் தான் உன்னை டேர்ன் பண்ண முடியும். பயம் பண்ண பிசம்ம டேர்ன் பண்ணிடலாமா? வேணா வேணா கொன்னுடலாம், ஆனால் கொல்லுறதுக்கும் பயமாக இருக்குது. சரி அவன் அப்படியே கிடக்கட்டும், அவன் முதல் நம்ம டைனோ எடுத்துகிட்டு வரலாம் போயிட்டு. இவனை வச்சு மட்டும் நம்ம அவனை கொல்ல முடியாது. இவனுக்கே 1 HP. ஒரு ஆங்கி இருக்கான், முதல் டேர்ன் பண்ணிட்டு போனோம் அந்த ஆங்கி. டேய் உன்னால் கொல்ல முடியுமாடா அவனை. அவன் எல்லாத்தையும் பிடிச்சி வேட்டையாடிட்டுருக்காங்க. டேய் டேய் என்னடா டேய், நீ பத்திரமா எங்கேயும் இரு ஆங்கி.
போயிட்டு என் லூட்லாம் எடுத்து வந்துடுறேன், டிராவகரை ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இந்த பயோமேன் பார்த்தீங்களா எங்கே போய் ஸ்பான் ஆயிருக்கான் பார்த்தீங்களா, மட்டமான இடத்துல. இப்போ பேஸ் கட்டுற பக்கத்தில் போய் ஸ்பான் ஆயிருக்கான். இப்போ பேஸே இப்போ காலி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அவன் வந்தானா முடிஞ்சு இருக்கிறதுலே அவன் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான டைனோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இந்த ரேவகரை சும்மா ட்ராப்பில் போட்டு வந்துட்டோம் அவ்வளோதான். இப்போ இவனுக்கு வேறு ஸ்டெமினா இல்லையா, நிறான் போய் நான் லூட் எடுத்து வரேன்டா. எல்லாம் இங்கெங்கே செதறி போய் கிடக்கிறீங்கடாடி. இவன் இவனை அடிச்சுட்டு இருக்கணும் அந்த புல்டாக் செத்தான பிரச்சனை இல்லை எனக்கு, நான் லூட் எடுக்கணும் அதுதான் முக்கியம். ஒரு ரேவகர் இருந்து ட்ராப்பில் தான் இருக்குது, இன்னொன்று வெளியே இருக்குது. அந்த வெளியே இருக்கிறது 100 லெவல் போல். இப்போ என் லூட்டு எங்க இப்போ பாருங்க, ஒருத்தர் நடந்துக்கிட்டு இருக்கான், ஒருத்தர் ட்ராப்புக்குள்ளே இருக்கான், இன்னும் ஒருத்த மட்டும் வெளியே இருக்கான், அதான் 100 லெவலு. அவனை மட்டும் ட்ராப்பு கூட்டு போயிட்டுமா ஓபி. சரி வாங்க கூட்டு போவா, வேறு வழி இல்லை. வாங்க வா வா வாடா வாடா ரேவகரே, வா வா வா. இவனை மட்டும் ட்ராப்புக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டுனா கரெக்டாக இருக்கும். வாடா வாடா, வரமாட்டியா வாடா. யூ பிடிச்சுட்ருவான் போல, எப்படி இருந்தே அடிச்சிருமா. டி பாஞ்சி பாஞ்சி அடிக்காதடா டி புஸ்ஸு. ஏய் லூஸு பயல, ஏய் மாட்டிட்டானா 40 ஏ உள்ள சொந்தமாக மாட்டிட்டானா. நான் 100 தானே பார்த்தேன், இப்போ 40 80 மட்டும்தான் இருக்கா. சரி இது ரெண்டுதையும் டேம் பண்ணிக்கலாம் வாங்க, வேறு வழி இல்லைங்க. இது 80 போதும் எனக்கு. ஐயோ ரெண்டுமே மேலா. பாருங்க நம்ம பேஸ் கிட்ட ரெண்டு ரேவகரு பயோமேனு முடிஞ்சி. ஆ இவன் செத்துட்டா வாங்கிக்கிறேன், காவலியா உயிராக தான் இருக்கானா. டே முடிச்சு விடுங்கடா, யாராச்சும் ஒரு ஆள் முடிச்சு விடுங்கடா டே. அந்த பயமே முடிச்சு விடுங்க, இல்லாட்டி அந்த ரேவகரை முடிச்சு விடுங்க. பயமே முடிச்சு விட்டீங்களாடா. பயமான முடிச்சு விடுறது அவ்வளோ ஈஸி இல்லை. இப்போ பேஸ் கிட்ட ஏன் எப்படி ஸ்பான் ஆகுது. சரி எனக்கு தற்கொலையும் முடிச்சு பண்ணிடுமா, மூணு பேரையும் கூட்டிகிட்டு போய் நான் நேர் கீழே இறங்கிடுமா. திருவே உடச்சிட்டாங்க இது ஒன்று, கொஞ்ச நேரத்தில் கொண்டுடுறாங்க இவன். இப்போ எப்படியாச்சும் துரத்தி அடிக்கணுங்க அந்த பயோமேனை இங்கேருந்து. பேசி செதற அடிச்சிட்ருக்கான் இப்போ ரேவகுரு அங்கே பயோமேனு. எப்படியாச்சும் துரத்தி அடிக்கணுமே, விட்டு போயிருமா. ஆ பேஸ் தப்பாது. யோ இப்போ ஒன்று வந்துட்டான், என்ன லெவல் இந்த ரேவகர். முடிச்சுட்டான் முடிச்சு விட்டான் முடிச்சு விட்டான். ரெட் டேமேஜ் அட போங்கடாடி, நல்லா செத்துக்கிட்டே இருக்க முடியாது அதுக்கப்புறம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம நிற்காமல் நம்ம அந்த டேமிங் இடத்துக்கு ஓடுறோம் ஓகேவா. சரி இங்கே நிற்க வேணாம், ஓடிடு ஓடிடு. நம்ம டைனோ எடுத்து வந்து அவனை கொண்டுக்கலாம். இந்த ரேவகர்கிட்டே சரி இந்த பையன்கிட்டே சரி நம்ம மாட்டக்கூடாது. நம்ம பேஸை போட்டு வேணா உடச்சிக்கிட்டு இருக்கான், பிரச்சனை இல்லை. இப்போ டைனோ இருந்தால் தான் அவனை கில் பண்ண முடியும். டைனோவே இல்லாமல் சும்மா நீங்கள் கில் பண்ண கில் பண்ண முடியாது. அவனை ஜோடி கிரேஸ் இங்கே தான் நிற்கிறான். ஜோடி கிரேஸ் வாடா. புல்டாக் நீயும் இங்கே தான் இருக்கியா, வாடா இங்கே போங்கடா. ட்ராப் கிட்ட லூட் எடுக்கணும்டா போயிட்டு. ஒருத்தனை கொண்டுருவோம், ஒரு ரேவகரை கொண்டா தான் கரெக்டாக இருக்கும். நான் ரெண்டு ரேவகரை ஒன்றா டேர்ம்னு நினச்சேன், அதான் என் தப்பு ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் இப்போ நம்ம செத்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் அந்த ரேவகு இது ட்ராப்பு மேலே வந்து பாஞ்சு வந்து அடித்தான் பாருங்க. அதெல்லாம் நான் நினச்சே பார்க்கலங்க, அதெல்லாம் நடக்கணும். சாவு எது போ. சரி ஓ வந்துக்கிட்டே இருக்கானுங்க. சரி நம்ம லூட்டடு லூட்டடு. இப்போ டைனோ எடுப்போம் அதை. சரி இவனடு வெளியாக்கு இவனை. வாடா வாடா வாடா, குள்ற குள்ற அங்கே கொஞ்சம் ஆள் இருக்கானுங்கடா.
வந்தானுங்க இப்போ. சரி காணோம் டைனமோலன்ட்டு அடி முடியுமா இவன் மேலன்ட்டு சூப்பர் முடியுதா செம்ம சூப்பரு. இது தெரிஞ்சிருந்தா முதல் யூஸ் பண்ணியிருக்கலாமே. சரி நீ போதும்டா, என்ன லெவலு 80 தானே? ஆ இது போதுங்க, ரொம்ப ஹை லெவல் தேவையில்ல. ஆனால் இந்த 80 டேர்ன் பண்ணுறதுக்கே இவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்துருமா எனக்கு தான் தெரியும். ஐயோ வந்துட்டாங்க ரேப்டர். இப்போ யாரா இதுதான் லெவலா? செத்துரு சாவு சாவு, செத்து போங்கடா செத்து போங்க செத்துரு ரேப்டர். நீ செத்துரு செத்துடுறா ரேப்டர். நான் டைனோமோலன்ட்டே அடிக்கிறேன், அதான் சேஃபு. இப்போ இறங்கி அடிக்கலாம் தான், வா என்ன இல்லை சாப்பிட்றவில்ல தூக்கேவா. ஐயோ இந்த ஒரு ரேவுகளை டேர்ன் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா. ரேவுகர் ட்ராப் மேலேருந்து பாஞ்சு வந்து பார்த்துருக்கீங்களா? எனக்கு நடக்குதுங்க, இந்த ட்ராப் மேலேருந்து பாஞ்சு வந்துட்டாங்க உள்ளே இருந்துக்கிட்டு. இதோ இந்த மாதிரி செஞ்சு தான் பார்த்து பாஞ்சு வந்தான். எசன்டல் அப்படி வச்சுருக்கானுங்க போல. இல்ல திருப்பி வந்துடாதடி, திருப்பி பாஞ்சு வந்துடுவான் போல. வந்தாலும் வந்துடுவான். சரி வந்துடாதடா வந்துடாதடா ரேவகரே. மாட்டிக்கூடா மாட்டிக்கூடா, மட்டன் கொடுத்து டேம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கண்டாடி. ஐயோ இன்னும் ஆறே ஏமோ தான் இருக்கா. இன்னும் லாஸ்ட் ஷாட் மேபி, இது மேபி இது லாஸ்ட். ஓகே அவ்வளோதான் முடிஞ்சு. மட்டன் வச்சிரு, ஒரு மட்டன் சாப்பிட்டாலே போதும் டேம் ஆயிடுவோம். ரெண்டாக வைப்போம் கடா, சாப்பிட்றா சாப்பிட்டு டேம் ஆகு. ஸோ இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை, டிராவகர் சேடில் இருக்கு. உள்ள வாங்கடாடி நீ உள்ள வா. ஏய் உன்னை வச்சு தான் கொள்றது இருக்கு. இல்லை இல்லை உன்னை வச்சு தான் இவனை கொள்ளணும் பயோ மேனை. அது நடக்குமான்னு தெரில, ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி சீக்கிரம் சாப்பிட்டு டேம் ஆகுது. இவனை வந்துட்டான் ரேப்டர் வந்துட்டான். எங்கேருந்துங்க வந்துக்கிட்டே இருக்கானுங்க அவனுங்க ஃபுல் டீமு வந்துகிட்டே இருக்கானுங்க. ஆவுங்க அடி. ஆனால் ரேவகர்கிட்ட ஒரு மட்டமானது புத்தி இருக்குங்க. நம்ம டேர்ம் பண்ணிட்டோமா பிளட் டேமேஜ் கொடுக்க மாட்டான், அதுக்கு முன்னாடி பிளட் டேமேஜ் கொடுப்பான். ஸோ கொஞ்சம் இருக்குது ரேப்டராக ரேவகர். அது ரேவகர் தான் 20வது 40வது 25 நம்ம டேர்ம் பண்ணி தான் ஹை லெவலு 80. ஓகே ஏ ஒரு பைட் தான்டா சாப்பிட்டு டேர்மாவடா, அதுக்கு டைம் எடுத்துக்கிறேன். ஏ வராங்க வராங்க. ஏய் செத்து போடா செத்து போங்கடா செத்து போங்கடா, வராதிங்கடா வராதிங்கடா. ஒரு ரேவகர் நிறையா இருக்கும் அந்த இடத்துல. 20 ஒரு ஃபீமேல் ஒன்று இருக்குது. என்னது மேலு ஃபீமேல் ஒன்று இருந்தால் கரெக்ட் நல்லா தான் இருக்கும். ஆ உங்கள்கிட்ட ஏரோ இல்லையே, ஏரோ ரெடி பண்ண முடியுமா? ஐயோ வந்துட்டானுங்க ரேவருக்கு. 140 இருக்குங்க, 140 ஃபீமேல் ஒன்று இருக்குது. ஐயோ ஆனால் டேர்ம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். கொண்டுருவோம் போல நம்ம டைனோவை. 140 ஃபீமேலு. டே 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 விடுங்கடா விடுங்கடா டே விடுங்கடா. டேர்ம் பண்ணலாமா? ஆனால் ஏரோ இல்லைங்க, ஏரோ செய்யணும். நான் சாக போகிறேன் நான். நான் டேர்ம் பண்ணுவோம். இது யோ இது உடைய போதுங்களே, தப்புன்னு ஒன்று டேர்ம் பண்ணிக்கோ. அவன் டேர்ம் ஆயி போடுறா. ஓகேவா முடியுமான்னு தெரில, ட்ரை பண்ணுவோம். ரேவகர் டேர்ம் பண்ணுறது செத்துடும், ஆனால் செத்துறேன் என்ன செத்துடும் நினைக்கிறேன். என் சைடில் சாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முடிச்சு முடிச்சு கொண்டுரும். சரி நான் செத்துருவேன் பரவாயில்ல, 140 தேவையில்லை செத்துரு. ஏன் ட்ராப்பில் அவன் இருக்கான், செத்துட்டான். 140 செத்துடுறா. டேர்ம் பண்ணலாம் நினச்சேன், முடியாது கஷ்டம். பாருங்க நம்ம டைனோ 1 HP. ஏன்னா இவனை வச்சு தான் நான் பயம் பண்ண கொள்ளணும்னு நினச்சேன்.
கடைசியாக பார்த்தா இவன் எப்படி டேமேஜ் ஆகிட்டான், எப்படி கொல்ல போகிறேன்னு தெரில. இப்போ இன்னும் ஒரு பைட்டுக்கு இவ்வளோ டைம் எடுத்துக்கிறான். டென்ட் வந்துருக்கு, எல்லாம் போடு போட்டு விடு. ஓகே நைஸ், இந்த ஸ்கின் இருக்கும்ல, இந்த ஸ்கின்னை போடுவோம். பேண்ட்டுக்கு தான் இருக்கா, பேண்ட்டுக்கு இருக்கு. ஓகே நைஸ், சூப்பராக தான் இருக்குல்ல, சூப்பராக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. சைட்லாம் பாருங்களேன், சூப்பராக இருக்குது, வேற மாதிரி வேற மாதிரி. ஓகே டேம் ஆகிட்டாங்க, போடு வேற மாதிரி. ஆ சேடலில் புட்றா, நைஸ். சரி உன்னை வச்சு தான் இப்போ அந்த பையன் உன்னை கில் பண்ணோம். சரி நீ உள்ளவா, உன்னை வச்சு கில் பண்ண முடியாது, நீ ரொம்ப டேமேஜில் இருக்க. ஆனால் கில் பண்ண முடியுமான்னு தெரில உனச்சு, பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். வெயிட் எடுக்க மாட்டியாடா, ஜோ நினச்சி ட்ராப் பண்ண முடியுமா, ஸ்டோனை ட்ராப் பண்ணு. பையன் என்னை கில் பண்ணியே ஆகணுங்க, ரெடி பேஸ் காலி. இப்போ அவன் பேஸை உடச்சிட்டு இருக்கான் ஆல்ரெடி. யோ இவன் வந்துட்டானா, டே டே டே, ஒருத்தன் வந்தால் ஒருத்தன் விட்டா ஒருத்தன் வந்துடுறீங்கடா டே, அதான் போங்கடா டே. பயோமேன் காணோம், பயோமேன் காணா போயிட்டான் ஒன்றுக்கா, ரேவ் இருக்கும். இப்போ பேஸை உடச்சிட்டு இருக்காங்க அவன், ஆகும் ரெடி சுத்துருங்கடா, சுத்துருங்கடா, சுத்துருங்கடா. என்ன லெவலு கம்மியாலா, என்ன லெவல் இல்லை, லெவல் கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, டைம் பண்ணுமா, காசு நம்ம சொல்லணும்னு. ஓகே வா, டேர்ன் பண்ண முடியுதா பார்ப்போம், ஏன்னா ப்ரீட் பண்ணலாம், நம்ம ப்ரீட் பண்ணி கொஞ்சம் பவர்ஃபுல் ஆகலாம். ஸோ அதுதான் என் பிளான். முடியுமானு தெரில டேர்ன் பண்ணுறதுக்கு, முடியுங்க. ஆ இவன் செத்துருக்குறாரு, நம்ம வச்சுருக்கேன் இப்போ, இவன் செத்துருக்குறாரு. இருந்துச்சு அவன் காலி, கொஞ்சம் முடிச்சுட்றா. சரி ஒரு மீட் வச்சிரும், ஒரு மீட். ஏய் ஏண்டா கடிக்கிற புல்டாக்கு, அந்த பையன் மேனை எப்படி விரட்டுறது, பேஸ் பார்க்கிட்டே நிற்கிறானே. ஏய் நீ போய் முடிச்சுடுவனே, ரேவகர் போகுதுடா, ரேவகர் உன்னை கொன்றுவான்டா. ஓகே முடிச்சு விட்டானுங்க, ஆனால் ரேவகர் டெட்டு நினைக்கிறேன். ரேவகர் இந்த மீட்டு 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 சாப்பிட்டு ஹெச்பி ஆச்சு, மீட்டு ஹெச்பி ஆச்சு, ஹெச்பி ஹெச்பி. ரேவகர் டெட்டாக இருக்கிறாருங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு இருங்க ஏற்று. ஐயோ இந்த ஃபயர் டேமேஜோட பேர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறோம்ல, இந்த ஹெச்பி ஏற்று ஏற்று ஹெச்பி ஏற்று. அதரா அப்பா தப்பிச்சிட்டாங்க பயமேன், இது ரேவகர் தப்பிச்சிட்டாங்க அப்பா. இந்த இடம் கிளியர் ஃபைனலி, வாடா வேணா பேஸை சதறிட்டேன் தானே, பேஸை உடச்சிட்டே தானே பயமேனே, பயமேன் பேஸை உடச்சுட்டாங்க. ஓகே சூப்பர், வாடா வாடா. சரி நீங்கள் நில்லு, நீங்கள் நில்லு, வர வேணாம். அந்த ரேவகர் டேம் ஆகட்டும், இன்னும் ரெண்டு மூணு டைனும் இங்கே இருக்குமே, ஏன்னா நம்ம போனோமே அப்போ நிறைய டைனும் அங்கே விட்டுட்டு போனோம். நானும் ஏற்றிக்கிறேன், கேட்டேன் இறக்கி விட்டுறேன்டா உனே. ஃபைனலி கிளியர். இப்போ பேஸுக்கு வர்றதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறதா இருக்குது பாருங்களேன், அடப்படா. சரி பட்டலு ரெடி பண்ணுவாங்க பயமனு சேடல், இது தேவகிற சேடல் செஞ்சாச்சு. போயிட்டு நம்ம வந்து
கேஸ் கலெக்டர் செய்யணும். கேஸ் கலெக்டர் செஞ்சு நம்ம வச்சு விடணும், அப்போ தான் வந்து கேஸ் போல் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா கேஸ் போல் ரொம்ப முக்கியம் இந்த மேப்பில். பத்துன்னு நினைக்கிறேன், செய்ய முடியும்னு நினைக்கிறேன். என்ன பத்தில் மெட்டலா? மெட்டல் இருக்குது, வேறு என்னச்சும் பத்தலையா? ப்ரிண்டிங் பேஸு வேணும், கேஸ் கலெக்டர்ஸ் இருக்கு. கேஸ் கலெக்டர் 17 தானா? அத எவ்வளோ கேட்டுச்சு? ப்ரிண்டிங் பேஸு, கேஸ் கலெக்டருக்கு, கேஸ் கலெக்டருக்கு 60 தானா? ஓகே, 60 தான் கேட்டிருக்கு. நைஸு, இது போதும், எடுத்து போடு. இப்போ என்ன பத்தல? கிறிஸ்தலு, கிறிஸ்தலு இருக்கும், கிறிஸ்தல் இருக்கும். அப்புறம் ரெட் ஜெம், ரெட் ஜெம் வேணுமா? ஐயோ, ரெட் ஜெம் இல்லையா? ரெட் ஜெம்க்கு வந்து ஒரே வழி, என்ன வழினா, ஈஸியான வழினா, இவங்கிட்ட நிற்கணும். யாரே ரோல் டேக் பக்கத்தில் நின்றா கிடச்சிரும் ரெட் ஜெம். வாங்க போய் நிற்போம். சரி, கன்று ரெடி பண்ணிக்கோ. இந்த கன்று, இந்த கன்று தான் கொஞ்சம் ஈஸி. ஓகே டன். சரி வாங்க, ரோல் ட்ராக்டர் போய் நிற்போம் நம்ம, அதான் கரெக்டாக வரும். ஏதாச்சும் ரோல் ட்ராக் தேடிட்டு அவன் பக்கத்தில் நிற்போம். இந்த ரேவகரை மட்டும் தேமாயிட்டனா சூப்பராக இருக்கும். ஆனால் ஃபீமேல் மேல், அதுக்காக தான் இங்கே ஒருத்தருக்கானே. ரேவகர் சாப்பிட்றதுக்கு டைம் எடுத்துக்கிறான். கெட்டு போயிடுச்சா? மீட்டு கெட்டு போயிருக்குங்க. இப்போ டைம் ஆயிடும் பாருங்க. அதான் நான் பார்த்தேன் டைம் ஒன்றும் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறேன். ஓகே, ஃபீமேல் மேல், நைஸ். போய் ரோல் ட்ராக்கை தேடி அதுக்கிட்ட போய் ரெட் ஜெம் எடுக்கணும். அவன் உள்ளே போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். உள்ளே போயிட்டு லக் இருந்தால் ரெட் ஜெம் கிடைக்கும். பார்ப்போம். இந்த இடத்துல ஒரு ரோல் ட்ராக்ட் இருக்கான். இவன் உள்ளே போனானா மேபி ரெட் ஜெம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். நீ உள்ளே போகிறான், உள்ளே போகிறான். ஐயோ, உள்ளே ஃபுல்லாக போகலையே, அப்படி நின்ட்டானே. சரி, வெயிட் பண்ணுவோம். ஆனால் ரெட் ஜெம் வேணும்னா நம்மளுக்கு இப்படி தான் வெயிட் பண்ணோம். ஸ்டார்டிங்கில் ரெட் ஜெம் வேணும்னா நம்மளுக்கு கொடுத்தோன்னா சூப்பராக இருக்கும். யார் டி, என்னையே தள்ளி விட்டுட்ருக்க? அட்டா பாவி, நான் பாட்டுக்கு 7 நிற்கிறேங்க. அவனை அடிக்க கூட இல்லை. ஐயோ, ஏய் சீக்கிரம்டா உள்ளே போயிட்டு. இப்போ ஒன்று அடிச்சிட்ருக்கான் வந்து. ஏய், ரெட் ஜெம் வேணும். ஸோ அவன் அவன் கிட்ட நான் பக்கத்தில் நின்று வெயிட் பண்ணி எடுக்கணும். ஓகேவா? நீ நடுவில் பூந்து அடிச்சிட்டு இருக்காத. ஏ, உள்ளே போடா, ரெட் ஜெம் தூக்கி கீழே போடுறா. ஓகேவா? உள்ளே போயிட்டு எடுத்து குடியே போட மாட்டியாடா, ரெட் ஜெம் போடுடா நிறையா. உள்ளே போகிறான், உள்ளே போகிறான். ரெட் ஜெம், ரெட் ஜெம் போடு. நடத்துல போட்ட, என்னத்தை போட்டான்? எதுவுமே போடலையா? ஐயோ, கிரீன் ஜிம் மட்டும் போட்டிருக்கானே. நம்மளுக்கு கிரீன் ஜிம் தேவையில்லையே. இந்த கிரீன் ஜிம் எடுத்துமா அவன் அடிப்பான். ஸோ அடி, அதனால நம்ம எடுக்கக்கூடாது. அப்படியே நிற்போம். இப்போ என்ன லெவலு? அணி இருந்தால் அவனை டேர்ன் பண்ணலாம். 120. ஓகே, ரெட் ஜிம், ரெட் ஜிம் போடு. ஐயோ, ப்ளூவும் கிரீனுமா? எனக்கு இது தேவையில்லடா, ரெட் தான்டா தேவை. ஓகே, உள்ளே போயிட்டான். ஆனால் இவனை டேர்ம் பண்ணால் இவன் வந்து இந்த மாதிரி கொடுக்க மாட்டான். ஜஸ்ட் பேரிஸ் மட்டும்தான் கொடுப்பான் டேர்ம் பண்ணான். ஃபுல்லாக க்ரீனு. ஆடா போடா, நீ நம்பி தாண்டா வந்திருக்கேன். உன்னை நம்பி தாண்டா ஆதார் சூட் செய்யணுன் இருக்கேன். நான் ஆதார் சூட் செஞ்சால் தான் இந்த மேப்பில் எல்லாமே பண்ண முடியும். அந்த இடத்துல ரேவகர் இருக்கு, போட்டு தள்ளிடும். கட்டியே வந்து அடிப்பானுங்க. செத்து போங்கடா ரேவகருங்களா. ஏ, பேபி இருக்குங்க, ரேவகர் இருக்கு. 110 லெவல் பேபி போடு, சூப்பரு போடு. நம்ம 80 தான் டேர்ம் பண்ணோம். இப்போ 110 பேபி கிடைக்க போதுங்க நம்மளுக்கு. ஓகே, இங்கே 110 பேபி. இங்கே இருக்கா? இங்கே இருக்கா? வா 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 வா. 110 பேபி, வந்துரு வந்துரு. போடு போடு, சூப்பரு. ஃபைனலி ஹை லெவல் ரேவகர் கிடச்சிருச்சு. போடு. கவலையாக இருந்துச்சுங்க. என்னங்க, எப்போதுமே 100 மேலே தான் நம்ம டேர்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கவலையாக இருந்துச்சு. கடைசியாக ஃபைனலி கொடுத்துட்டான். ஐயோ, கிரீன் தாங்க போட்டிருக்கான். ஓகே, உள்ளே போயிருக்கான். ரெட் ஜெம் போடு. ஏ, ரெட் ஜெம், ரெட் ஜெம், ரெட் ஜெம்.
ரெட் ஜெம் குடுனா இன்னும் இருக்குங்க ரெட் ஜெம். உன முடிச்சுட்டுரும் இப்ப ரெட் ஜெம் போட்டிருக்காங்க. எவ்வளவு கொடுத்தான்னு தெரியல, கொஞ்சம் கொடுத்துருக்கான். முடிச்சுட்டுரும் ரெட் ஜெம் ஆனா கொடுத்துருக்கான். எங்க போட்டானே, நான் எடுக்க ஃபுல்லாக முடியலையே, இங்கே தெரிய மாட்டேங்கிட்டு. எவ்வளோ கொடுத்தான்? ஓகேங்க, 40 ரெட் ஜெம் இருக்குது. இது போதும்னு நினைக்கிறேன் கேஸ் கலெக்டர் செய்கிறதுக்கு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, வாங்க பேஸுக்கு போயிட்டு. ஏ பேஸுக்கு வந்தாச்சு. கேஸ் கலெக்டருக்கு எத்தனை ரெட் ஜெம் கேட்குது பார்ப்போம். எத்தனை ரெட் ஜெம்டா கேட்குறீங்க கேஸ் கலெக்டருக்கு? குறவாக கேளுங்கடா, குறவாக கேளுங்க, இப்போ கேட்காதீங்க. 20 போதும், போடு வேறு மாதிரி போடு. சூப்பரு கிறிஸ்தில், கிறிஸ்துலேருந்து இன்னொரு 9 கிறிஸ்தலா இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். போடு. ஏ கிறிஸ்தல் இருக்குது, நைஸு. எடுத்து இதில் போய் கேஸ் கலெக்டர் செய். கேஸ் கலெக்டர் செஞ்சாதாங்க ஓபி. கேஸ் கலெக்டர், நைஸ். ஃபைனலி கேஸ் கலெக்டர் செஞ்சாச்சு, சூப்பரு. வாங்க இதை போய் வச்சுட்டு வந்துடலாம். சூப்பரு, ஃபைனலி கேஸ் கலெக்டர் ரெடி பண்ணியாச்சு, நைஸ். ஸ்ட்ரேட்டாக இருக்குங்க இந்த கேஸ். இது இப்போ அங்கே போய் வச்சுவிட்டா போதும், நம்மளுக்கு கேஸ் பால் கிடைக்கும். சூப்பர். இப்போ பாருங்கள், ஆக்சுவலாக இது பேஸ் கிட்டே தான், நம்ம பேஸ் கிட்டே தான். இது தூரம்லாம் இல்லை, இங்கே வச்சுவிட்டா போதும். பேஸ் பக்கத்துல தான் இருக்குது. ஓகே டன், கேஸ் பால் ரெடியாகும், பிரச்சனை இல்லை. சூப்பர், ஃபைனலி டன் கேஸ் கலெக்டர். ஆனால் எசன்டனில் அந்த கேஸ் கலெக்டர் டீட்டெயில்ஸ் நிறைய செஞ்சுருக்கானுங்க. எவ்வளோ இவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்காது. ஓகே சரி, கேஸை கலெக்ட் பண்ணியிருக்கியா? இந்த மிஷின் பாருங்களேன், இன்னும் கேஸ் போல் ஒன்று ரெடி ஆச்சு, போட்டு இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் போல். ஓகே சூப்பர், இது வெயிட் பண்ணும், அப்போ தான் நிறையா கிடைக்கும். சரி வெயிட் பண்ணும். ஓகேவா, இப்போ பேஸ்க்கு போயிடலாம். ஆக்சுவலாக நீ மெட்டலும் எடுக்கலாம்னு நினச்சேன், மெட்டில் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், டைம் பத்தாது கைஸ். ஓகே வந்தாச்சு. சரி ஓகே காய்ஸ், இதாட்ட வீடியோ முடிச்சிக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரேவ் கரெக்டாக பண்ணிருந்தோம், அப்புறம் வந்து நம்ம கேஸ் கலெக்டர் செஞ்சு வச்சாச்சு கைஸ். இதுக்கப்புறம் தான் வந்து நம்மளால ஆதார்ஸ் செய்ய முடியும். ஸோ ஆதார்ஸ் செஞ்சுட்டுமா, அதுக்கப்புறம் நம்ம இந்த மேப் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு நம்புகிறேன். ஆனால் இந்த மேப் ஈஸியாக இருக்காது, ரொம்ப டஃப்பான மேப்பு. பார்ப்போம் கைஸ் எப்படின்னு. ஓகேவா, இந்த வீடியோ வச்சு புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஓகேவா, ஓகே கைஸ், பாய் கைஸ், டாடா, சீ யூ.